நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இல்லை, மற்ற தொகுதிகளுக்கும் நம்முடைய தொகுதி மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மற்ற தொகுதியில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய தீர்ப்பை காட்டிலும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மக்களுடைய தீர்ப்பு ஒரு விசித்திரமான தீர்ப்பாக கண்டிப்பாக அமையும். மாற்றத்தோடு இது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு திறந்தால் போல் அண்ணன் ஏசியஸ் அவர்கள் கண்டிப்பாக அதிகப்படியான வாக்குகள் வெற்றி பெறுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விசித்திரமான தீர்ப்பு நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள். இதனுடைய தீர்ப்பு மற்ற தொகுதிகளுக்கு வழங்கப்பட்ட மக்களுடைய அங்கீகாரத்திற்கும் நம்முடைய தொகுதிக்கு வழங்கக்கூடிய அங்கீகாரத்தையும் தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் கமிஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கும் நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். எப்போது உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும் அது நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். தொகுதி பங்கீடு இப்பொழுது அரசியலுக்கு இன்றைக்கு அதை ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற இதெல்லாம் கடந்த காலங்களில் அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது தொடர்ந்து நாம் எதிர்ப்பு என்பது தொடர்ந்து நாம் உண்டி திணிப்பை என்றையும் நாம் ஏற்றுக்கொள்வதிலே தயாராக இல்லை. ஆகவே இது இன்றைக்கு அரசியலுக்காக இவர்கள் பேசுகிறார்களே தவிர இன்றைக்கு அரசியலாக ஆக்கி கொண்டு எந்த வேறு செய்திகள் இல்லை. ஏதாவது ஒன்றை பேச வேண்டும் என்கின்ற மத்திய அரசும் இதை திணிக்கப்படவில்லை இந்தியை. ஆனால் இவர்களே இதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவு நன்றி.